ഓം ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഓം ആദിത്യയഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഖേദവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. ഇരുപത്തി മൂന്ന് നാല് ഇരണ്ടായിരത്തി പത്തൊൻപത് ബിഹാരി വരുടം ചിത്തിരൈ മാതം പത്താം തീയതി സെവ്വായ്ക്കിഴമയാകിയ ഇന്നയ തീയതി സതുർത്തി പിർപ്പകൾ ഇരണ്ട് മണി ഇരുപത്തി ഏഴ് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് പഞ്ചമി നക്ഷത്രം കേട്ടൈ ഇരവ് എട്ട് മണി നാൽപ്പത്തി നാല് നിമിടങ്ങൾക്ക് പിൻപ് മൂലം നല്ല നേരം കാലം ഏഴ് മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് എട്ട് മണി മുപ്പത് നിമിടം വരെ മാലൈ നാല് മണി മുപ്പത് നിമിടത്തിലിരുന്ന് ഐന്ന് മണി മുപ്പത് നിമിടം വരെ രാഘുകാലം മധ്യം മൂന്ന് മണിയിലിരുന്ന് നാല് മണി മുപ്പത് നിമിടം വരെ യമകണ്ഠം കാലം ഒൻപത് മണിയിലിരുന്ന് പത്ത് മണി മുപ്പത് നിമിടം വരെ കുളികാലം മധ്യം പന്ത്രണ്ട് മണിയിലിരുന്ന് ഒരു മണി മുപ്പത് നിമിടം വരെ ഇന്നയ ചന്ദ്രാസ്തമ നക്ഷത്രങ്ങൾ കൃത്തികൈ രോഹിണി വാനവിയൽ சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். வீர உணர்வும் தீரச் செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையும் உறுதியும் வெளிப்படக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. பொதுவாகவே நேர்மையாக உழைக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு இருந்தால் கூட அந்த நேர்மையும் தெளிவான எண்ணமும் உங்களுடைய உண்மையான உள்ளமும் இன்றைய நாளில் மற்றவர்களுக்கு தெரிய வரும். அதன் காரணமாக உயரிய பதவிகளும் உயர்ந்த பொறுப்புகளும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஷ்ட வயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எதிர்ப்பு காட்டாவிட்டால் எலியும் புலியாக மாறும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கால பைரவர். அதிர்ஷ்ட எண் ஒன்பது. அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யுபி. அழகு பொழிவும் அடி மனதில் தெளிவும் அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அடி மனது ஆசைகள் நிறைவேறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் குரு பகவானும் இணைந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும், எதிர்கால தேவைகளுக்கான திட்டங்கள் பலிதமாகும், கல்வி வகையில் உள்ளவர்கள் கல்வியாளர்கள் சாதனை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஷ்டு பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரபஞ்ச கடவுள். அதிர்ஷ்ட எண் நான்கு. அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ்இ. ஞாபக சக்தியும் மேதகு பதவியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யதார்த்த சிந்தனையால் ஏற்றம் காணக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்திருக்கிறது. பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஏற்கனவே கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தோல்வியை கண்டு துவளாமலும் வெற்றியை கண்டு மயங்காமலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மாசாணியம்மன். அதிர்ஷ்ட எண் ஏழு. அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் டபிள்யூ. கனிவும் துணிவும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புகழும் செல்வமும் சேரக்கூடிய பூரிப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி புதன் பகவானும் சுக்கர பகவானும் பாக்கியஸ்தானத்தில் இணைந்து புத சுக்கர யோகத்தோடும் நீச்சபங்க ராஜயோகத்தோடும் இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் குவியும். கடந்த காலங்களில் இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கும். இழந்த குடும்பம் திரும்ப, அதாவது பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நலிந்த தொழில் உயர்ந்து வரக்கூடிய, பிரிந்த நட்புகளும் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். அஷ்ட வயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால
கடலில் தவழும் அலைகளை கண்ணால் பார்ப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பத்ரகாளி அம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் எஸ். அடர்த்தியான உழைப்பும் அரசியல் யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வேண்டிய தனமும் விரும்பிய பணமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஆடம்பர செலவுகள் அதிகரித்தால் கூட ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அடுத்தவங்க பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வாகனம் அமையும். இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும். வாகன சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தெரிந்தே கெடுக்கும் பகையை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பராசக்தி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. சகிப்புத்தன்மையும் சாதனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதா ஆசிகளால் மாற்றம் காணக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் பெற்றவங்களுடைய ஆசீர்வாதம் அதிகரிக்கும். மற்றவங்ககிட்ட மரியாதை மிகுதியாகும். அக்கம் பக்கத்தில் அனுசரணையான மற்றும் ஆறுதலான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு வந்து இணையக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி கடக ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால தெரியாமல் கெடுக்கும் உறவுகளை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோணியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. கள்ளம் இல்லா உள்ளமும் கடவுள் நம்பிக்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வித்தியாசமான நாள். பொதுவாகவே பெண்களுடைய ஆசைகளும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். பெண்களுக்கான வேலைவாய்ப்பு இன்றைய நாளில் நிச்சயமாகவே அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு மறைமுக தொல்லைகள், அதாவது கடந்த காலங்களில் இருந்த மறைமுக தொல்லைகள் தானாகவே விலகும். ஒரு சில பெண்களுக்கு ஆண்களுக்கு மேலான தைரியம், ஆண்களுக்கு மேலான அதிகாரம், ஆண்களுக்கு மேலான பதவி, ஆண்களுக்கு மேலான வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால புத்தியே இல்லாத மனிதரும் வெற்றி பெறுவார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜோதிலிங்க பெருமாள். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BZ. கடின உழைப்பும் காசுபன சேர்க்கையும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உறவுகள் பலவிதம் என்ற உண்மைகள் புரியக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே குருச்சந்திர யோகம் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். புத்தர பேர் இல்லாதவர்களுக்கு புத்தர பாக்கியம் உருவாகும். புத்தரத்தால் இது நாள் வரையில் இருந்த ஒரு சில குடும்பங்களில் அந்த புத்திரர் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால காதல், பாசம் மற்றும் தாய்மை உணர்வுகளை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZI. அமைதியான தோற்றமும் மிகுதியான பாசமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் நீச்சம் பெற்று ராசி அதிபதி குரு பகவானோடு சேர்ந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. வீண் விரயங்கள் இல்லாத சுப விரயங்கள் அதிகமாகும். வீடு கட்டுவது, பூமி வாங்குவது, அல்லது இருக்கிற வீட்டை மராமத்து செலவு பண்ணுறது, அல்லது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளில் சிறப்பாகவே நடந்தேறும்.
குறிப்பாக டிரான்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மானுட தர்மத்தை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பல்லவ கணபதி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹச் ஜே. தேக வலிமையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பொறுமையோடு இருந்தவங்க பெருமையோடு வாழக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். பெண்களை பொறுத்தளவுக்கு கடந்த காலங்களில் பொறுமையை நேசித்த பெண்கள் அல்லது பொறுமையோடு வாழ்ந்த பெண்கள் பெருமையான வரன் அமையக்கூடிய அல்லது உங்களுடைய மனம் எதிர்பார்த்த மாங்கல்யம் அமையக்கூடிய பாக்கியத்தை உணர முடியும். திருமணமான தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் இன்றைய நாளில் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களையும் உணர முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆன்மீகத்தையும் தெய்வீகத்தையும் அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்ம தேவதை. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஐ ஏ. திடமான மனதும் திட்டமிட்ட செயலும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துயரங்களை துடைத்தெறிந்து சிகரங்களை தொடக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த கால துன்பங்கள் அனைத்தும் தானாக விலகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் மரபமீறி பேசின உறவுகள் மரியாதையோடு வந்து பேசக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கடந்த காலங்களில் தடைபட்ட வெளிநாட்டு பயணங்கள் தடையில்லாமல் நடந்தரக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கூடாத நட்புகளை தோதாக விலக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண தேவதை. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் என். மதிப்பும் மரியாதையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கலந்த மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்து குருச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால இது நாள் வரையில் இருந்த குடும்ப கஷ்டங்கள் தானாகவே விலகும். கடந்த காலங்களில் இருந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் அல்லது புதிய முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் தொடர்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 5 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சத்தியம் காப்பதில் கச்சிதமாக செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண் கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈசப்பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் செந் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே சி. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.